காவேரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தணிந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 30,000 கன அடியாக சரிந்துள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவும் வினாடிக்கு 30,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு உயர்த்தப்பட்ட அபராதம் என்று அமலுக்கு வந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் தேவையான ஆவணங்களுடன் சாலைகளில் நிதானமாக மிதமான வேகத்தில் வாகனங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு பிரிட்டன் தொடர்ந்தும் தனது ஆதரவை அளிக்கும் என்றும் அதோடு தனது அரசு தொடர்ந்து ஒற்றுமையின் பக்கம் நிற்கும் என்பதை நம்பலாம் என்றும் பிரிட்டனின் பிரதமராகியுள்ள இந்திய வம்சவழியான ரிஷி சுனக் உறுதியளித்துள்ளார். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைந்து வருவதால் 13 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் காவிரி ஆற்றில் பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கும் தருமபுரி மாவட்டம் ஆட்சியர் கி சாந்தி அனுமதி அளித்துள்ளார். பிரிட்டன் வரலாற்றில் 210 ஆண்டுகளுக்கு பிறகு மிக இளைய வயதில் வெள்ளை இருந்து சேராத முதல் இந்திய வம்சவாளியான ரிஷிக் சுனக் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவையில் காரில் சிலிண்டர் வெடித்த சம்பவம் தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோவை உக்கடத்தில் காரில் சிலிண்டர் வெடித்த சம்பவம் தொடர்பான தகவல்களை இன்று காலை 10 மணி முதல் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வெற்றி பெற்ற 80 வயதான மல்லிகார்ஜுனா கார்கே புதுடெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நேருகாந்தி குடும்பத்தை சாராத நபர் கார்கே ஆவார். மழைநீர் வடிகால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடாதிருப்பின் தடுப்புகள் அடையாள பலகைகள் வைக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்கள் தொடர்புடைய துறை தலைவர்களும் அறிவுறுத்துமாறு தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தலைமையில் கீழ் காங்கிரஸ் கட்சி புதிய உத்வேகம் பெறும் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையில் எமது கடமையை என்னால் முடிந்தவரை சிறப்பாகவே செய்தேன் என்று சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் குர்பா ரயில் நிலையத்தில் நிலக்கரி ஏற்றப்பட்ட சரக்கு ரயிலின் 53 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதனால் ரயில்கள் சேவை பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் நவம்பர் மாதம் 11 தேதி விசாகப்பட்டினம் செல்கின்றார். ரூபாய் நோட்டுகளில் விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் புகைப்படங்கள் அச்சிட வேண்டும் என்று பிரதமரிடம் கேட்டுக் கொள்கின்றேன் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வரும் 29 தேதி தொடங்குவதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் அறிவித்துள்ளார். கோவை கார் வெடிப்பு சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை அருகே காஞ்சிபுரத்தில் 300 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வரும் புற்றுநோய் சிகிச்சை மையம் அடுத்த ஆண்டு முதல் பயன்பாட்டுக்கு வரும் என்று தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார்.